என்ன கிளாஸ்மா? ஃபர்ஸ்ட் இயர் பிபி. உன் பேர் என்ன? ஜாஸ்மின். ஜாஸ்மின், வெரி நைஸ். உன் பேருக்காகவே பின்னாடி பசங்க சுத்திருப்பானுங்களே. சரி, லவ் பண்ணிருக்கியா? எத்தனை பேர்? ஒருத்தர். ஏதாவது டச் பண்ணிருக்கானா? இல்ல. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்க, டேஸ்ட் பண்ணாம இருந்திருப்பானா? சின்சியர் லவ். இவ வேஸ்டடி, வேற யாராவது கூப்பிடு. ஐயோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், வாங்க சீக்கிரம். ஸ்கூலில் வர லெவல்லாம் சின்சியர் லெவலில் இன்ஃபேக்டிவேஷன். அது காதல் மாதிரி தெரியும், ஆனால் காதல் இல்லை. அதை காதல்னு தப்பாக நினச்சிக்கிட்டு உன் ஸ்டடிஸை மிஸ் பண்ணிடாத, கிளாஸ்க்கு போ. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இதில் காலேஜில் சேர அட்மிஷன் லெட்டர். நானும் வேலை செய்யட்டுமா? அவன் ஒரு மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டான். இருக்கிறதே என்ன 4 லட்சம் ரூபா மரம் தான். அதை நீ போய் அறுத்து நாசம் பண்ணிட்டு திண்டுக்கல்ல போய் ஒரு பெரிய பூட்டா வாங்கி மில்லை இழுத்து பூட்டிட்டு என்னை லேக்கில் தூக்கி போட்டு கொண்டுட்டு போகணும். இந்த பாரு, நான் வர்றதுக்குள்ள இந்த மில்லை விட்டு ஓடி போயிரு. முதலாளி, நான் எங்க போவேன்? முதலாளி, சூசைட் பேனல் விழுந்து செத்து போயிரு, வெட்டி போயிரு. அறிவாளி வேலையை தேடி போவான். புத்திசாலி வேலையை தேடி வர வைப்பான். நீ புத்திசாலியா இரு. எதுவுமே இல்லாம 3 வேளையும் பிரியாணியோட சாப்பிடுறனே, நான் அதி புத்திசாலி தானே? ஆஹா, கிழவனை கொல்றதுன்னு பிளான் பண்ணிட்டாங்களா? ராசித்தே மாதிரி ஒரு சரியான ஆளு இப்ப கிடைக்கல. இந்த நாதாரி வேற ஒரு மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டான். மிச்சம் இருக்க 40 மரத்தையும் நானே கிட்ட நின்று அறுத்து கொடுத்துறேன். மரத்துக்காரனும் சேர்ந்து வர்றானா? மாட்டிக்கிட்டீங்கடி. இன்னைக்கு உங்க 2 பேருக்கு ஆப்புதான். சரியா அறுத்திருந்தா அது நான், தப்பா அறுத்திருந்தா அது நீ. முழுவா என்ன நம்ப முடியாது. எதுக்கு நம்ம முந்திக்குவோம் முதலாளி? என்னடா, மிச்ச மரத்தை அறுத்து நாசம் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தூரத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்தேன். என்ன, ஏற்கனவே உங்க பேரு கிழிஞ்சு போயிருக்கு. இவங்க பங்குக்கு கிழிச்சு நார் அடிச்சுட்டாங்க. இப்ப நான் கிழிக்கிறேன் பாரு. வாட்னேடி அச்சடிச்ச மாதிரி அறுத்திருக்கானயா. சபாஸ். அப்படியே ராசுத்தேவன் கட்டிங் மாதிரியே இருக்கியா? வித்து வீணா போலயா? முதலாளி, இப்ப வேலை பாக்கலாமா? உன்ன போய் செத்து போன்னு சொன்னானடா. கோப்பை வேலையை நீ எடுத்துக்கலாம். டேய், இவனை பார்த்து தொழில கத்துக்க. அடுத்த தடவை மன்னிக்க மாட்டேன். நம்மள கிழிச்சிட்டாங்களே. செக்யூரிட்டி, இதோ வரமா. லெட்டர் இது வந்துச்சா? வரலம்மா. உன் சைக்கிளை நான் எடுத்துக்கிறேன், என் சைக்கிளை நீ எடுத்துக்கோ.
டெய்லி கட்டிங் அளந்துகிட்டு இருந்த ஜூவும் பிளேடு கட் பண்ணி போய் சேர்ந்துட்டாரு. சம்பளமே கொடுக்காத முதலாளி மட்டும் முதல்ல மாதிரி இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கான். முருகா, ஓம் பாக்கெட்ல பணமா? என்னது அட்ரஸ் வேற. கையில் எப்படி கிடைச்சிச்சு? என் ஜாஸ்மின் அட்ரஸ் மறைச்சிட்டியடா ஃப்ராடு. கொல்றண்டா உன்னை. சுத்து மன்னிச்சிரா, மன்னிச்சிரா. சரி, அந்த புள்ள அட்ரஸ் கொடுத்து உன்னை லெட்டர் போட சொல்லிச்சிரா. சரி, அதை தான் மறைச்சிட்டேன். என்னை ப்ளீஸ் மன்னிச்சு விட்டுறடா. விட்டுறா சுப்பு, சுப்பு விட்டுறடா சுப்பு ப்ளீஸ். இடுப்பக்கில்லது இன்னும் வலிக்குதா? ஓவர் பெயினா இருக்கா? இது வேற ஃபீல்டி. கொடைக்கானல் குளிர்ல ரெண்டு பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணாங்கல்ல, அது ஜாஸ் பையன் பாசா? ஓ, பையனை பார்த்தா ஹையர் ஸ்டடிக்கே போயிருப்பாண்டி. இல்லடி, பையன் ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் மிச்சம் வச்சிருப்பாண்டி. ஓ, மிச்சம் வச்ச அரியர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவானான்னு கவலையா இருக்கா? அவன் அங்க வேறொரு பார்ட்டியோட கம்பைன் ஸ்டடி பண்ணி அரியர்ஸ் முடிச்சு அடுத்த கோர்ஸுக்கே போயிருப்பாண்டி. மெதுவா கசக்கடி, அவனுக்கு வலிக்க போகுது. மேம், ஜாஸ்மின் அரியஸ் பத்தி கவலைப்படுறா மேம். ஸ்டடிஸ் கரெக்டா பண்ணா ஏன் அரியஸ் வரப்போகுது? கேட்டுக்க, நானும் அரியஸ் வச்சதே இல்ல. மேம் ஃபாலோ பண்ணு ஜாஸ். உங்களுக்கும் தான். எஸ் மேம். கோ டு யுவர் கிளாஸ் ரூம். ஓகே. ஜாஸ்மின், உன்னையும் தான். அஞ்சாறு மாசமா இவன் காதலிக்கிற குட்டிக்கு லெட்டர் போடுறான், பதிலே இல்ல. காதல் பூ பூக்கல. அதான் நேரா புறப்பட்டு போய் செடியையே புடுங்கிக்கிட்டு வரலாம்னு நினைக்கிறான் முதலாளி. கொப்பன் செத்தது கஞ்சிக்கு காஞ்சி கிடந்த பாவம்னு சொல்லி வேலை கொடுத்தேன். இப்ப குண்டியில கொழுப்பு கூடிருச்சோ? ஒரு வருஷத்துக்கு கட்டிங் ஆர்டர் வாங்கி கிடக்கு. இதெல்லாம் கொப்பனா வந்தா இருப்பேன். இதெல்லாம் அறுத்து போட்டு நீ எங்க வேணாலும் போய் புடுங்கு. அது வரையும் உனக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாது. வாழ்றதுக்கே வழி இல்ல. இதுல காதல் மயிர் வேற. உனக்கு லெட்டர் மேல லெட்டர் போட்டு வா விருந்து வைக்கிறேன்னு உன்னை அழைச்சாலாக்க. அதுல காட்டு அக்கறைய இந்த வேலையில காட்டு. நாலு காசு சம்பாரி அவ வருவா. அத விட்டுட்டு இந்த நாகாரி பைய மாதிரி தெரியாத கேவல பைய. சேட்டையில பாரு. என் அப்பா மாதிரியே முதலாளியும் என் மேல அன்பு காட்டினாரு. அவர் வார்த்தையை என்னால மீற முடியல. அதனால உன்னை நேர்ல வந்து சந்திக்கிற முடிவை மாத்திக்கிட்டேன். என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அத மறந்துட்டு ஒரே ஒரு கடிதம் போடு ஜாஸ்மின். நான் போடணும்? அட்ரஸ் கொடுத்து லெட்டர் போடுன்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரே லெட்டர் கூட போட தோணல அவனுக்கு.
அவனே அவ்வளவு ஈகோ பாக்கும்போது நான் மட்டும் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? அவன் லெட்டர் போடாம நான் போட மாட்டேன். அவன் மறந்துட்டான். What are you doing? நம்ம காலேஜ் குள்ள அவளோட லவர் அடிக்கடி வருவான். இப்ப கூட அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. Shut up. செமஸ்டர்ல என்ன பெர்சன்டேஜ்? 30% மேம். உன்னோட கான்சென்ட்ரேஷன்லாம் படிப்புல இருக்கறதா இருந்தா வா, இல்லன்னா அவன் கூட போய் செட்டில் ஆயிடு. Go. இனிமே காலேஜ்க்கெல்லாம் வராத, உன் ஆளோட அப்படியே செட்டில் ஆயிடு. பழனி, ஜாஸ்மினுக்கு ஒரு மென்டல் தானே லெட்டர் போடுவான், அதை ஜாஸ்மினுக்கு கொடுக்காத, அம்மாட்ட கொடுத்துரு. ஓகேண்ண. காதல் கடிதமா வர்றண்டி? இதுதான் விலை, இதுக்கு மேல எல்லாம் குறைக்க முடியாது. முதலாளி, நீங்க இங்க மரத்துக்கு விலை பேசிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் உங்க மானத்துக்கு விலை பேசிட்டு இருக்கான். யாரா? வந்து பாருறா. வாய் உளறிச்சு, வாய் வாய் உளறிச்சு. 200வது கடிதம், சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறான். அவளை மறக்க முடியல முதலாளி. பாருங்க, மறக்க முடியலையா? மறக்க முடியல. முதலாளி என்ன இழுச்சா நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம முதலாளிக்கு கல்யாணம் தான் ஆகல, ஆனா சரக்கு கடை சரோஜா கூட 4 வருஷம் பழகல. முதலாளி அதை மறக்கல. மரத்தூள் வாங்க அந்த மரத்தை மாசமாக்குற வரைக்கும் பழகல. அதை ஒரு மறக்கல. 2 நிமிஷம் முதலாளி, அப்ப மறந்துடுவான். கோபதி உழுவ எல்லாம் எல்லாம் வாங்கயா, எல்லாம் வாங்கயா, வாங்க. ஊரை கூட்டுற இவ்வளவு ஏண்டா? இடியாப்பவிக்க வந்த இந்திராவ இன்னைக்கு என்னத்தான் வச்சிருந்தாரு? இவரே அவளை மறந்துட்டு இருந்த மில்ல கவனிக்கல. 1 நிமிஷம் முதலாளி, 1 நிமிஷம், மறந்துடுவான். இவ்வளவு நடந்தும் முதலாளியோட பேரு எந்த பேப்பர்ல வந்திருக்குதா? வராது. ஏன்னா முதலாளி ரொம்ப தெளிவானவர். பொடவ கசங்கோ, ஆனா வேட்டி ஒட்டுமொத்த மானத்தையும் ஒட்டகத்துல ஏத்திட்டா. டேய், இங்க என்னடா பாருங்க, பாக்கடா வெளிய. மரகத இந்திரான்னு மானம் கட்டு திரியறவன்ட்ட மரத்தவங்க வந்தம்பரு. ஏண்டா, அவன் ஒரு பொண்ண மறக்கிறதுக்கு நான் புலங்கின 9 பொண்ணையும் இழுத்து என்னைய சந்து சிரிக்க வச்சுட்டியடா. ஏன் முதலாளி, நான் தான் தப்பா பேசிட்டேன். முதலாளி தப்பா? இப்ப தப்புற அவனை உனக்கு நினைவு வராதுன்னு டாக்டர்ஸ் கைவிட்டிருக்கலாம், உங்க அப்பா கைவிட்டிருக்கலாம், ஆனா நம்ம காதலும் கடந்த கால வாழ்க்கையும் கைவிடாது ஜாஸ்மின். பழைய நினைவுகளை நினைவுபடுத்த நினைவுபடுத்த உனக்கு நினைவு வரும். மெடிக்கல் செய்யாதத மெடிடேஷன் செஞ்சிருக்கு. உன்னை மறக்க முடியாம தவித்த அந்த நாட்கள்ல நீ ஒரு முடிவெடுத்த. கேரளா கட்டனே, கலரை பார்த்தாலே தெரியுது கரும்பு முடிச்சவங்க.
கட்டைக்கு என்ன கலர் வேண்டி கிடக்கு? யோசிக்காம விரசா விலைய சொல்லியா தூங்கிட்டு போனா? ஒரு நிமிஷம் முதலாளிகிட்ட போய் விலை என்னன்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். இங்கே இல்ல சூரிய பகவானே, இன்னைக்கு விக்காத கட்டையெல்லாம் விக்கணும்டா. வித்துருச்சு முதலாளி, அந்த விக்காத கட்டைய விலை கேட்டு வந்திருக்காங்க முதலாளி. அப்படியா? இன்னைக்கு தாண்டா உருப்படியான வேலையை கொண்டு வந்திருக்கேன். 400 ரூபாய் வாங்கிட்டு தூக்கி விடு. தூக்கி விட்டு முதலாளி 1000 ரூபாய் வாங்கிட்டு தூக்கிட்டு போய் சொல்லிட்டாரு. 1000 ரூபாயா? அட நீங்க வேறனே, இந்த முதலாளிக்கு அந்த கட்டை மேல ஒரு கண்ணுனே. அவர் மனசு மாறதுக்குள்ள காசை கொடுத்துட்டு தூக்கிட்டு போயிருங்க. கட்டில செஞ்சு போட்டு படுத்துனீங்கன்னா மெத்தையே தேவையில்லைனே, மொத்து மொத்துன்னு இருக்கும். இந்த 1100 ரூபாய் வச்சுக்கா. கட்டை இங்க இருக்கு, கட்டையில போறவங்க எங்க போறாங்க? 1 2 3 தூக்கலாம் மங்கலி, தூக்கிடலாம் மங்கலி. ஐயோ நம்ம கிட்ட தூக்குறாங்க. என்னடா நடக்குது அங்க? இது இல்லையா கட்டை? இது கட்டை இல்லாம வேற எதையா கட்டை? சொட்டை அதுதான்டா கட்டை. அடே நீ சொன்னது மாதிரியே 1 ரூபாய் கம்மி இல்லாம 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துரு மாமா. இன்னும் 1000 ரூபாய் சேர்த்து மாமா. 400 ரூபாய்க்கு என்னை மாமா ஆக்கிட்டேனா? தொழில சுத்த வேணியா? நீ எல்லாம் தொழில் பார்த்து எங்க முன்னேறி போய இவன்லாம் ஒரு மாமா. வாபங்களே, கடைசி வரையும் நான் ஒரு மில்லு ஓனருங்கிறத கொஞ்சம் கூட நம்பலையா? அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிருப்பேன். என்ன பஞ்சாயத்து? கட்ட பஞ்சாயத்து. யோ மாமா, போய் 50 ரூபாய் பணம் கொண்டு வா, மாப்பிள்ளைக்கு அவசரமா செலவு இருக்கு. இவனும் கேட்டுட்டேன், ஊரு ஊரா பரப்பிடுவானோ. உனக்கு முறைக்கிறது வேலையா போச்சு. ஜாஸ்மின், 90% பரவாயில்லையே, திருந்துட்டியா? இப்பெல்லாம் இவள் அவர் வரதில்ல மேம். நைஸ், இதே மாதிரி படி. தேங்க்ஸ் மேம். கௌசல்யா, இந்த மில்லு இந்த மதுரை முருகனுக்கே கிடைக்கணும்டா சாமி. ஏண்டா பேபே, என்னடா கிழவன் புகையாயிட்டா? என்ன பண்ணாங்க? பட்டனை போட்டு பொட்டுன்னு போயிருச்சு முதலாளி. எனக்கு எதுவுமே தெரியாது முதலாளி. அம்மா, ஒரு நிமிஷத்துல 1 லட்ச ரூபாய் காலி பண்ணிட்டேன்.